என் அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த அன்பு கலையின் வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தேரி மாஸ் அப்டேட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தலைவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிடல. இருந்த போதிலும் தலைவர் வந்து கெட்டப்போ பார்க்கல, ரொம்ப பழசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து விக்ரமன் அப்படின்றவர் பேட்டி எடுத்திருக்காரு, அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். இந்த டைட்டிலே என்னன்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டாரா அப்படின்னா என்ன அப்படின்னு தலைவர் கேட்குறா போலவும், அது மட்டும் இல்லாமல் நான் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு நான் சாதனையும் நினச்சேன்னா நான் வந்து சூப்பர் மேன், அதாவது சூப்பர் மனிதன், சூப்பர் மனிதனாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன தான் சூப்பர் மனிதன் அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்றத இப்போ நம்ம சுருக்கமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விக்ரமன் வந்து அவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டே போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்ககிட்ட நான் ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு டைரெக்டாகவே. அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு வார காலமாகவும் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. தலைவர் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு திருப்பி பெங்களூர் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு, வெளியே போகிறதுக்கு. அப்போது சார் நேரடியாகவே போயிட்டாரா, போயிட்டு அதில் வந்து அவர் குறிப்பிட்டது என்னன்னா வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காரு, 10ஆம் தேதி. அப்போது வீட்டுக்கே போயிட்டேன், அவர் அவசரமாக வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தார். நேராக தலைவர்கிட்ட போயிட்டாரா, போயிட்டு சார் உங்களுக்காக நான் ஒரு வார காலமாக பேட்டிக்காக நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், உங்களை மீட் பண்ண முடியல, அதனால் வந்து நீங்கள் அமெரிக்கா போயிட்டு இன்றைக்கி தான் ஊருக்கு வந்துருதா சொன்னாங்க, அதனால் நேரடியாக நான் உங்களை பார்க்க வந்துட்டேன். நீங்கள் இப்போது டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் விமான நிலையத்துக்கு வருவேன், அப்படி இல்லைனாலும் பெங்களூர் போய்விட்டாலும் அங்கேயும் நான் வருவேன், வந்து பேட்டி எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே நம்ம ரஜினி சாரும் ரொம்பவும் நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காராம். நெகிழ்ந்து ஓகே, உங்கள் காரிலேயே நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன், அப்படியே பேட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து கேள்விகளை ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன கேள்வினா, தமிழில் நம்பர் 1 நடிகராக இருக்கிறீர்கள், அவ்வளவு பெரிய வெற்றியை நீங்கள் முன்கூட்டியே எதிர்பார்த்தீர்களா? அதுக்கு தலைவர் பதிலளிச்சிருக்காரு, இல்லை நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த குவஸ்டின் நம்ம விக்ரம் சார் கேட்டிருக்காங்க, இந்த நட்சத்திர அந்தஸ்துள்ள வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறதா அல்லது அலுப்பாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம தலைவர் வந்து பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நட்சத்திர அந்தஸ்து பணம் புகழ் எல்லாம் முதலில் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, போக போக அதை காப்பாற்றுவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விக்ரம் அடுத்த குவஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு, நீங்கள் ஒரு பெரிய சாதனை மன்னன் என்கிறார்கள், ஆனால் உங்களை பொறுத்தவரை இன்னும் எதையாவது சாதிக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் இருக்குது, சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க, அது என்ன சூப்பர் ஸ்டார் எனக்கே தெரியாது, ஆனால் ஒரு சூப்பர் மனிதன் என்ற சாதனையை அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ தெரியுமாசான பதில் பாருங்கள். இது இன்றைய காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார்னு என்ன ஒன்றுமே புரியாமல் நான் சூப்பர் ஸ்டார் நீ சூப்பர் ஸ்டார்னு சண்டை போட்டுருக்குறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டாரு என்னானே அப்படின்னு கேட்டிருக்காரு, அப்போவே கேட்டிருக்காரு பாருங்கள். அதுதான் நம்மளுடைய தலைவருடைய ஸ்டைல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் விக்ரம் சார் அடுத்த குவஸ்டின், எந்த வகையில் சூப்பர் மனிதன் ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் பாருங்க. அவங்க தலைவர் சொன்ன பதிலேயே ஒரு கேள்வியும் தொடுத்திருக்காரு. நம்ம எந்த விதமான சுயநலம் இல்லாமல் நமக்கு உடம்பும் கிடையாது மைண்டும் கிடையாது, நாம் ஓர் ஆத்மா என்பதை உணர்ந்து அதை உண்மைப்படுத்தி இந்த மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் உதவி செய்யணும் இந்த வகையில்தான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மனிதன் அப்படி அவர் அர்த்தம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு கேள்வி வைக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நாள் காரில் போயிட்டு இருந்தேன், அப்போது ஒரு தியேட்டரை கிராஸ் பண்ணேன், அப்போது உங்கள் படம் ஓடிட்டு இருந்தது, அப்போ உங்களுடைய ரசிகர்கள் என் காரை மடக்கி தலைவர் வாழ்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாங்க. நானும் சொல்லிட்டேன், சொல்லிட்ட பிறகு தான் எங்களுக்கு காரை வழி அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொன்னார். சொல்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியல.
ஆனாலும் நீங்கள் அவங்கள காசு கொடுத்தும் வாங்கலை, ஆனால் இப்படி செய்யுங்கன்னு சொல்லலை, இருந்தாலும் அவங்க இப்படி செய்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு தலைவர் சொன்ன தெரியுமாஸ் பதில் என்னென்னா, என் ரசிகர்களுக்கு எப்போதும் நான் இதைத்தான் சொல்கிறேன், முதலில் உங்கள் கடமைகளை செய்யுங்கள், கடமை என்று சொன்னால் அப்பா அம்மாவை காப்பாற்றுவது தான், சிஸ்டரையும் காப்பாற்றுவது, பெண்டாட்டிகளை காப்பாற்றுவது தான், அந்த கடமைகளை முதலில் செய்துவிட்டு பிறகு ரசிகர்களாக இருங்கள், அதை சைடாக வைத்து கொள்ள வேண்டும் தவிர மெயினாக வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. என்ன புரியுதுங்களா? அதாவது நம்ம ரசிகர்ன்றத வந்து சைடாக தான் வச்சுக்கிட்டோம், ஆனால் மெயின் வந்து நம்மளுடைய கடமை, நம்ம குடும்பத்தை கவனித்து கொள்வது அதுதான் நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதரை அரசியலுக்கு வரல என்ற ஒரே காரணத்துக்காக அவரை வெறுப்பதில் எந்த விதத்தில் நியாயம்? அவர் இப்போ சொல்லலைங்க, ஒரு 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 20-25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்பயே அவர் சொல்லியிருக்கார். அப்படின்ற பட்சத்தில் யோசனை பண்ணுங்க, அப்பயே இருந்தும் நம்ம தலைவர் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நல்ல ஒரு எண்ணத்தில் தான் இருந்திருக்காரு. அது என்ன ஒரு காரணம் அப்படின்றது அரசியலுக்கு வரலன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவர் சொன்னா ஒழிய சொல்லாட்டி யாருக்குமே தெரியாது. அதனால் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம தலைவரின் சொந்தங்கள் அவரை பற்றி புரிஞ்சுக்கலனா அப்புறம் நான் சொல்லியும் ஒன்றும் சொல்கிறதுக்கும் இல்லை. இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் 1st ஆப்ஷன் ஆல் கொடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.